வீடு மாறிய கதைகள் முதலில் டெல்லியில் வேலைக்கு போனதிலிருந்து நாற்பது வருஷங்கள் ஆகின்றன இதில் இதுவரை பன்னிரண்டு முறை வீடு மாற்றியாகிவிட்டது வேலைக்கு போன புதிதில் டெல்லி சவுத் இந்தியா போர்டிங் ஹவுஸில் ஒரு கட்டில் மேஜை இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு எழுபத்தைந்து ரூபாய் ஸ்டைஃபன் எழுபத்தைந்து ரூபாய் ஸ்டைஃபன் நூற்றி ரூபாய் பாக்கி பணத்தை என்ன செய்வதென்று திணறுவேன் ஆகா கான் போல் உணர்ந்தேன் கண்டபடி புத்தகங்கள் வாங்கினேன் கிட்டார் வாங்கினேன் அதன்பின் சுமாரான வேலை கிடைத்து கரோல்பாகில் ஆறாவது பிளாக்கில் கஸ்தூரி ரங்கன் குடியிருந்த வீட்டின் முன்னறையில் உபகுடி புகுந்தேன் ஆம்பிளிஃபையர் இணைத்து ராத்திரி நேரங்களில் நான் கிட்டார் வாசிப்பது கேட்டு கை குழந்தைகள் கக்குவதாக அந்த முனிசிபல் வட்டாரமே புகார் கொடுத்ததனால் இரண்டு காரியங்கள் செய்தேன் சங்கீத உலகம் ஒரு தேர்ந்த கிட்டாரிஸ்டை இழந்தது பிப்டீன் ஏ பிளாக்குக்கு மற்றொரு அறைக்கு குடிபெயர்த்தேன் வீட்டுக்காரர் மினிஸ்ட்ரியல் செக்ஷன் ஆபீசர் ஆசார சீலர் ஆரம்பத்தில் ரொம்ப நன்றாக பழகினார் சிகரெட் குடிப்பதில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இடைக்காலத்தில் கல்யாணமாகிவிட்டதால் அதே பிப்டின் ஏ பிளாக்கில் கொஞ்சம் தள்ளி ஒரு மூன்று ரூம் அபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டேன் மனைவியை பிரசவத்துக்கு அனுப்பிவிட்டு நாள் பூரா பிரிட்ஜாடுவோம் வாடகை இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் வீட்டுக்காரர் சப்லோக் என்ற ஒரு பஞ்சாபி ரிப்பேரே செய்ய மாட்டார் அவருக்கு அதை பற்றி பேசும்போது மட்டும் காது கேட்காது பண விஷயங்கள் தெளிவாக கேட்கும் அந்த வீடு மெல்ல மெல்ல உடைந்து தெரிய ஆரம்பித்தது அதுதான் ஐடியா தாங்க முடியாமல் காலி பண்ணி போய்விடுவேன் என்று நானா நல்ல லொகேஷன் அஜ்மல் கான் ரோடு பக்கத்திலேயே இருந்தது அதன் மார்க்கெட்டில் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கிடைக்கும் புத்தகங்களை தவிர இந்தியாவிலேயே பணக்கார மார்க்கெட் அதுதான் என்பது என் கருத்து அந்த ஏரியாவில் இருந்த பழைய வீடுகளிலெல்லாம் மதராசி பாபுலோக் வசித்து வந்தார்கள் ஒரு சிலர் பதினைந்து ரூபாய் வாடகை கொடுத்துக்கொண்டு கொண்டு பிரிவினை காலத்துக்கு முன்னாலேயே வந்தவர்கள் அவர்களுக்கு வீட்டுக்காரர்கள் கணிசமான தொகை கொடுத்தும் சில பிடிவாதக்காரர்கள் வீடு இடிந்து விழும் வரை காலி பண்ண மாட்டார்கள் கரோல் பாக் அழுத்துப்போய் திடீரென்று சப்தர்ஜங்கில் ஒரு வீட்டின் பின்புறத்தில் குடிபெயர்ந்தேன் நல்ல அமைதியான லொக்காலிட்டி தான் புது வீடு தான் ஆனால் வீட்டுக்காரர் சல்லிசாக வருகிறது என்று லோக்கல் மேக் ஃபேனை வாங்கி போட்டிருக்கிறார் ஒரு நாள் இருந்து வந்த களைப்பில் ஃபேனைப் போட தொப்பென்று கீழே விழுந்தது நடுக்கூடத்தில் விளையாடி கொண்டிருந்த என் பிள்ளைகள் மயிரிழையில் தப்பித்தார்கள் வெகுண்டு வீட்டுக்காரரை உடனே போனில் கூப்பிட்டு வரவழைத்து அடிப்படை அடிப்பட்ட பறவை போல நடுவே கிடந்த ஃபேனை காட்டி சத்தம் போட்டேன் என்ன இது என் பையன்கள் உயிர் தப்பினார்கள் சாந்தினி சவுக்கிலிருந்து அடாசு ஃபேனை இருக்கிறீர்கள் இல்லையே தரியா கஞ்சில் வாங்கினேன் விழுந்துவிட்டதா விட்டதா ஒன்று பண்ணுகிறேன் சீலிங் ஃபேன் வேண்டாம் தலைமையில் விழுகிறது ஒரு பெடிஸ்டல் ஃபேன் கொண்டு வந்து போடுகிறேன் என்றார் எனக்கு வந்த கோவத்தில் பார்க்கில் போய் அரை மணி நேரம் உட்கார்ந்து விட்டு வந்தேன் பெங்களூரில் பிஇஎல் வேலை கிடைத்ததால் ராஜாஜி நகர் முதல் பிளாக்கில் ஒரு பெரிய வீடு வாடகைக்கு எடுத்தேன் ஓனர் அந்த ஊர் ஐயங்கார் ஆட்டோ பண்ணி ஆட்டோ பண்ணி கொண்டு எங்களுக்கு வாங்கோ என்று ஒரு மாதிரியான தமிழ் பேசுவார் அடிக்கடி வந்து எல்லாம் வாசியா என்று விசாரித்துவிட்டு காஃபி குடித்துவிட்டு வாடகை ஏற்றிவிட்டு போடுவார் மூன்று மாசம் இரண்டு மாசம் என்றிருந்தது மாசா மாசம் வர ஆரம்பித்தார் ஒரு முறை நான் கண்டிப்பாக அதிக அதிக வாடகை கொடுக்க மறுத்தேன் அவர் ஆமாவா என்று புன்னகித்துவிட்டு அடுத்த வாரம் அவுட் ஹவுஸில் ஒரு சண்டைக்கார மாமியை குடி வைத்துவிட்டு போய்விட்டார் மாமி நடுராத்திரியில் எழுந்து துணி தோய்ப்பாள் அதுவும் தேய்க்கிற கல்லை கணவன் மேலே உள்ள கோவத்தை எல்லாம் காட்டி அரைத்து அரைத்து என்று பிஜிஎம் கொடுத்து கொண்டு இது ரொம்ப நாள் தங்காது என்று பக்கத்திலேயே ரோடு தாண்டி என் பிளாக்கில் ஒருத்தரின் மாமனார் வீடு வாடகைக்கு வந்தது அதற்கு மாறினோம் உன்னை போல் ஒரு டெனென்ட்டை நான் பார்த்ததே இல்லை என்று கண்ணால் தண்ணீர் விட்டார் ஐயங்கார் ராஸ்கல் இந்த வீடு புதுசாக கட்டியது மாமா பார்த்து பார்த்து கட்டியிருந்தாலும் கான்ட்ராக்டர் ஏமாற்றியிருந்தான் சிமெண்டில் நிறைய மணல் கலந்து விட்டான் போலும் அதனால் மழை வந்தால் விட்டத்தில் அம்மை கொப்பளங்கள் போல தண்ணீர் தெரியும் எப்போதும் சொட்டும் என்று எதிர்பார்க்கவே முடியாது டென்ஷனில் நமக்கெல்லாம் ரகமெல்லாம் சிதிலமாகிவிடும் அங்கங்கே பிளாஸ்டிக் வைத்ததால் மனசு மாறி வேறு சொட்டும் குறிப்பாக என் நோட்டு புத்தகத்தில் சொட்டி நான் எழுதின ஒரே ஒரு செக்ஸ் கதை கரைந்தே போயிருக்கிறது இதற்கு மேல் தமிழ் இலக்கியம் நஷ்டப்படக்கூடாது என்று மறுபடி வீடு மாற்ற தீர்மானித்து ஃபாக்டரியின் காலனியில் குவார்ட்டர்ஸுக்கு வந்து விட்டேன் தோப்பும் துறவும் குறைந்த வாடகையும் கரேஜுமாக தனியான வீடு வீட்டுக்காரர் தொந்தரவு இல்லை அவ்வப்போது குயில் கூவிக்கொண்டு இதர பறவைகள் ஆமோதிக்க ஆ ஒரு எழுத்தாளனுக்கு வேறு என்ன வேண்டும் என் படைப்பாற்றல் சுரப்பிகள் எல்லாம் ஓவர் டைம் பண்ண போகிறது என்று மகிழ்ந்தேன் ஹம் கொஞ்சம் அதிகமாகவே அமைதி ஜாஸ்தியாகவே குயில் கூவல் எனக்கு எழுதுவதற்கு பரபரப்பும் சஞ்சலமும் தேவை இருந்தது மேலும் என் பையன்கள் பிஎம்எஸ் காலேஜுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தது அதனால் காலேஜ் அருகில் பனசங்கரியில் மூன்றாவது ஸ்டேஜில் ஒரு வீட்டுக்கு குடி புகுந்தோம் பணசங்கரி என்பது அப்போது பெங்களூரின் விளிம்பில் ஒரு குன்று பிரதேசம் ரவுடிகள் துரத்தலின் முடிவில் கத்தி குத்துக்கு இங்கேதான் தீர்மானிப்பார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் காலி மனைகள் அதிகம் ஒரு பேஸ்டுக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தது மேலும் இடமாற்றியதால் என் பிள்ளைகள் படிப்பில் அப்படி ஒன்றும் ஓஹோ என்று மார்க் ஏறினதாக தெரியவில்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமானார்கள் அதனால் மீண்டும் ஃபேக்டரி அருகிலேயே குவாட்டர்ஸுக்கு மனு செய்தேன் என்னப்பா குட்டி போட்ட பூனை மாதிரி அலையறியே என்று கொண்டு அலாட் ஆக ஆறு மாதம் ஆகும் என்றார்கள் அதனால் அருகிலேயே ஒரு ஐஏஎஸ் ஆபீசரின் வீடு மாடியில் குடி புகுந்தேன் முதலில் எல்லாம் சுகம்தான் அவர்கள் நாய் டூட்ஸி என்னும் கோல்டன் ரிட்ரீவர் எங்களை அங்கீகரித்து தினம் வந்து ஒரு சுள்ளியை காலடியில் போட்டுவிட்டு பிஸ்கட் கேட்கும் காரை நிறுத்துவதில் நான் முன்னால் அவர் என்பதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தன கேட் கதவை இருட்டினதும் பூட்டி விடுவார்கள் ஒரு நாள் கமல் என்னை பார்க்க வந்தபோது அவர்கள் வீட்டு மணியை அடிக்க அவர்கள் கதவை திறந்து வாயடைத்து போய் கமலை உங்களுக்கு தெரியுமா என்று வாடகை ஏற்றாமல் தண்ணீர் அதிகமாகவே திறந்து விட்டார்கள் அந்த வீட்டில் ஒரே ஒரு அசௌகரியம் இருந்தது புலக்கடை என்று ஏதும் கிடையாது பக்கவாட்டு காரேஜ் மேல்புறத்தில் தான் இறங்கி துணி உலர்த்த வேண்டும் அந்த வழியே ஷிப்டுக்கு நூறு ஃபேக்ட்ரி பஸ் போகும் அனைவரும் நாங்கள் உலர வைத்து உள்ளாடைகள் தரிசித்துக் கொண்டு செல்வார்கள் என்பது ஒருமுறை முறை என் சக ஊழியர் உங்க வீட்டின் யார் பட்டி அண்டர்வேர் போடுவீங்க என்று கேட்டபோதுதான் திடுக்கிட்டது அவசரமாக சொல்லி குவார்ட்டர்ஸ் கிடைத்து மறுபடி தோப்பு துறவு குயில் அதன் பின் ரிட்டையர் ஆகும் வரை வீடு மாறவில்லை அப்புறம் சென்னைக்கு வந்து ஆழ்வார்பேட்டையில் ஒன்பது வருஷம் ஒரு ரெக்கார்ட் இப்போது மயிலாப்பூருக்கு மாறுகிறேன் என்னென்னவோ இடம்பெயர்தல் புலம்பெயர்தல் மனித இயற்கை என்று தோன்றுகிறது ஆதி மனித தினத்தில் இருந்து இது இருக்கிறது இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் தான் மாறியிருக்கின்றன முன்பெல்லாம் தண்ணீர் தேடி உணவு தேடி பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்தார்கள் மலையாடுகள் மீன்கள் பறவைகள் போன்ற உயிரினங்கள் இடம் மாறுகின்றன புத்தர் ஏசுநாதர் முகமது நபி போன்றவர்கள் உண்மை தேடி இடம் மாறினார்கள் எப்போது அலைவதை நிறுத்துவார்கள் புனித தாமஸ் அக்வினாஸ் அழகு அலைவதை நிறுத்தும் என்றார் உண்மைதான் மகத்தான அழகுக்கு அந்த குணம் உண்டு எல்லா அலைச்சல்களையும் அது நிறுத்த வல்லது திரியும் கால்களையும் அலையும் நாக்கையும் நிறுத்தக்கூடியது அழகு இடம் பெயர்வதற்கு இன்றைய உலகில் சில அபாக்கியமான காரணங்களும் உள்ளன சூழ்நிலை பாத்திரத்தை குறைக்கும் போது அது அவன் மொழியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் சருமத்தின் நிறமாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் வினோத பழக்க இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் புலம்பெயர்தலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான நிலையாமை ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும்போது நாம் பெயர்கிறோம் நீரிலும் நிலத்திலும் சஞ்சரிக்கும் மின் என்னும் மிருகம் ஒரு தனிமை விரும்பி அது மற்றொரு மின்கை கிட்டே சேர்த்து கொள்வதற்கு ஒரே காரணம் இனப்பெருக்கம் தான் காரியம் முடிந்ததும் ஆலைவிடி என்று தனிமையை நாடி போய்விடுகிறது இந்த மனநிலைக்கு தான் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறோம் அழகின் தரிசனம்தான் நம்மை நிறுத்தும் கந்தனை காணவென்று கார்த்திகைக்கு வந்தேனடி உன்னனை கண்டேன் இனி ஊருக்கு போக மாட்டேன் என்று நாட்டுப்புற கவிஞனை நிறுத்தியதும் அழகுதான்